காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாம் கர்மவியாதியும் காயத்ரி மந்திரமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை ஒட்டி தாமிரபரணி நதி அதனுடைய சிறப்பையும் காயத்ரி மந்திரத்தினுடைய சிறப்பையும் தெரிந்து கொள்ளுகின்ற விதத்தில் நேற்றைய தினம் ஒரு கேரள அரசன், அவனுக்கு ஒரு ரோகம், அந்த ரோகத்திற்கு மருந்து இல்லை, அது நீங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எள்ளாலே ஒரு உருவம் தன்னை போலவே செய்து அந்த உருவத்தைக்குள்ளே தங்கத்தை போட்டு நிரப்பி அந்த உருவத்தை நல்ல மந்திர சக்தி உள்ள ஒரு பிராமணன் தானமாக பெற்றுக்கொண்டால் இந்த பாபம் அந்த பிராமணனை சென்று சேரும், ரோகத்திலே இருந்து அரசனும் விடுபடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொப்பனம் வந்து சொன்னது வரை நேற்று பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய ஒரு தொடர்ச்சி. அந்த திருவனந்தபுரத்து கேரள அரசன் இருக்கிறானே, அவன் கனவில் அந்த ஜோதி பிழம்பு சொன்னது போலவே தன்னை போலவே ஒரு உருவத்தை எள்ளினாலேயே செய்கிறான். உலகத்தில் எவ்வளவோ தானியங்கள் இருக்குது, இருந்தாலும் எள் அப்படிங்கிறது வந்து கர்ம காரியங்களுக்கு உரியது. எள்ளிலே இரண்டு விதம், வெள்ளை எள் அப்படின்னு ஒன்று உண்டு, கருப்பு எள் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த கருப்பு எள் கூட மேல் இருக்கக்கூடிய கருப்பு நிறத்தை நாம் தோலை உதிர்த்து விட்டால் உள்ள வெள்ளையாக தான் இருக்கும். ஆக வெள்ளை கருப்பு ரெண்டும் கொண்டது அது. இந்த உலகத்தில் வந்து நிறங்களோடு சேராதது வெள்ளையும் கருப்பும், இந்த ரெண்டு நிறங்களோடு சேர்த்து இல்லை. நிறங்கள் அப்படின்னு சொன்னாக்கா ராமன் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஞ்ஞானி ராமன், சரசிவி ராமன் அவர்கள் வண்ணங்கள் ஏழு அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிந்திருக்கிறார். அது ஆங்கிலத்தில் விப்ஜிஆர், இண்டிகோ, ப்ரௌன், ரெட், ஆரஞ்ச், எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பிரித்திருக்கிறார். அதனுடைய தொகுப்பு தான் விப்ஜிஆர். இந்த ஏழு நிறத்தை மாற்றி 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 கலந்து ஆயிரக்கணக்கான நிறங்களை நாம் இன்றைக்கு கண்டறிந்து விட்டோம், அது வேறு விஷயம். ஆக பல நிறங்கள் இருந்தாலும் நிறமற்றது அப்படிங்கிறது வெள்ளையும் கருப்பும். இதில் வெள்ளைக்கு உதாரணமாக சிவனையும் கருப்புக்கு உதாரணமாக பெருமாளையும் சொல்லுவார்கள். இப்படி இன்னும் மாற்றி கூட சொல்லுவார்கள், வெள்ளை பகல், கருப்பு இரவு. இந்த உலமுகம் இரண்டாகத்தான் இருக்கிறது, இரவு பகலாகத்தான் இருக்கிறது. பகலில் இயங்குகிறோம், இரவிலே நாம் தூங்குகிறோம், ஓய்வெடுக்கிறோம். சொல்லப்போனால் இரவில் தூங்கிறது அப்படிங்கிறத பகலில் இயங்குறதுக்காக தான். பகலில் இயங்குறதுக்கு சக்தி வேணும், அந்த சக்தியை இரவு நமக்கு சேமித்து தருகிறது. பகலில் அதை செலவழிக்கிறோம், திரும்ப இரவில் தூங்கி சக்தியை பெறுகிறோம், பகலில் செலவழிக்கிறோம். ஆக ஒரு பக்கம் சக்தி சேமிதம், இன்னொரு பக்கம் சக்தி செலவு, இப்படி இரண்டுமாக இந்த பூமியிலே நாம் இருக்கிறோம். ஆக நமக்கு சக்தியை உண்டாக்கி தருகின்றவனாக பெருமாளும் அந்த சக்தியை செலவழிக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக சிவனும் இருப்பதாக எல்லாம் அறிஞர்கள் இப்படி சில கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார்கள். சிந்திக்கும் பொழுது ரொம்ப இப்படியெல்லாம் கூட சிந்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எதற்காக கர்ம காரியத்தில் வந்து எள்ளை நாம் பெரிய அளவில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த எள்ளும் கருப்பு வெள்ளை அப்படிங்கிற இரண்டையும் கொண்டதாகவும் இது வந்து எல்லா சூழலிலும் வளரக்கூடிய ஒன்றாகவும் இது இருக்கிறது. இது வந்து ஒரு பொதுவான ஒரு தானியம். இந்த தானியத்தின் மூலமாகத்தான் நாம் வந்து இறந்து விட்ட நம்முடைய முன்னோர்கள் அவர்களை நாம் தொடர்பு கொள்ள முடியும். இந்த மண்ணிலே எள்ளையும் நீரையும் நாம் இறைக்கும் பொழுது யார் பெயரால் யாருக்காக செய்கிறோமோ அவர்களுக்கு அது சென்று சேருகிறது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. தேவர்களுக்கு ஒன்றை நாம் தர வேண்டும் என்று சொன்னால் யாகம் வளர்த்து நெருப்பிலே கொடுத்து விட்டால் அக்னியினுடைய மனைவியான சுவாகாதேவி அதை பெற்று சென்று உரியவர்களிடம் சேர்த்து விடுவாள். ஆகாசத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு நெருப்பு, இறந்து மறைந்து விட்ட பித்ருக்களுக்கு எள் என்று நம்முடைய மதத்தில் நம்முடைய சான்றோர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆக எள்ளுக்கு பின்னாலே நாம் தெரிந்து கொள்வதற்கு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதனால தான் இவனுக்கு வந்திருக்கிறது கர்மவியாதி, பூர்வ ஜென்மத்தில் இவன் செய்த பாவத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கு வந்து வலியாக இருக்கிறது. எப்பொழுதுமே நாம் செய்கின்ற ஒரு கர்மம் வினை, அந்த வினை வந்து நம்மளை விடாது. நாம் எப்படி செய்தோமோ அது அப்படியே நமக்கு திரும்ப வரும். ஒரு கருத்து ஒன்று,
நீ எதை கொடுக்கிறாயோ அதைத்தான் நீ திரும்ப பெறுகிறாய். இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்கின்ற எல்லாமே என்றைக்கோ நீ யாருக்கோ எப்பொழுதோ கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான கருத்து உண்டு. இதையெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆக நல்லது தீயது ரெண்டுமே நமக்கு நம்மளை நோக்கி திரும்ப வரும். அது எப்போ வரும், எப்படி வரும் அப்படிங்கிறதுல தான் கால ரகசியம் இருக்கிறது. ஏன்னா அது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் உடனே நாம் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கொண்டு நாம் நடந்து கொள்ள தொடங்கி விடுவோம். அதை நாம் ராஜ்யம் பண்ண ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி நமக்கு கிடைக்காது, கிடைக்கவும் கூடாது. அதனால் அது மறைவாக இருக்கிறது. ஆக கர்மம் வினை அப்படிங்கிற ஒன்று விடாது. குறிப்பாக வியாதி வடிவத்தில் நாம் கஷ்டப்படுறோன்னு சொன்னால் அது கர்ம வினை. விஞ்ஞானத்துக்கிட்ட கேட்டால் அது இதுக்கு காரணம் ஒரு கிருமி அப்படின்னு சொல்லும். சரி, அந்த கிருமி ஏன் எனக்கு வரணும், மற்றவர்களுக்கு வரல, என் உடம்பில் இந்த நேரத்துக்கு வந்து நான் ஏன் கஷ்டப்படணுங்கிற கேள்விக்கு அதால் பதில் சொல்ல முடியாது. நீ அவஸ்தைப்படுவதற்கு காரணம் இந்த கிருமி, அவ்வளோதான். அந்த கிருமியை கொல்வதற்கு மருந்து இருக்கா, இருக்கு இல்லை, அதுதான் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த மருந்தை எல்லாம் அந்த ராஜா சாப்பிட்டு பார்த்தான், ஒன்றும் வேலைக்காகலை. ஆக மருந்து இல்லாத பல வியாதிகள் இன்றைக்கும் இருக்கிறது. எத்தனையோ வைத்தியரை போய் பார்த்தேன், ஒன்றும் வேலைக்காகலை, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை பார்க்குறோம் இல்லையா. ஆக அப்படிப்பட்ட ஒரு அவஸ்தை தான் இந்த மன்னனிடம். இப்போ அவன் வந்து அந்த பிரதமையை செய்து விட்டான். இப்போ அந்த பிரதமைக்குள்ள தங்கம் இருக்குது. அதுக்குள்ளே தங்கத்தை எப்படி, துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த வடிவத்தில் தங்கத்தை உண்டாக்கி அந்த பிரதமைக்குள்ளே கொட்டி ஒரு ராஜ வடிவத்தில் எள்ளை கொண்டு செய்த பிரதமை தயாராக இருக்கிறது. இப்போ அதை வாங்கிக்கிறதுக்கு யார் வரப்போகிறான், அதுதான் கேள்வி. ஊரங்கும் அறிவிக்கிறான் இந்த மாதிரி அரசனுடைய பாவத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு இணையாக தங்கத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிற எந்த பிராமணர்களாக இருந்தாலும் அவர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு செய்கிறான். யாராவது பாவத்தை வாங்கிக்க முன் வருவார்களா? தங்கம் கிடைக்கிறதா இல்லைன்னு சொல்லலை. தங்கத்தை வைத்துக்கொண்டு ஆரோக்கியம் இல்லாத உடம்போடு என்ன பண்ண முடியும்? கோடிக்கணக்கில் பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? சாப்பிட்றதுக்கு நாக்கு இருக்கணும், ஜெரிக்கிறதுக்கு வயிறு இருக்கணும், இதெல்லாம் எதுவுமே இல்லாத நிலையில் பணத்தை வைத்து, பணம் வெறும் காகிதம். நோயாளியினை பொறுத்த மட்டும் இல்லை, பணம் வெறும் காகிதம். அதே பிச்சைக்காரனாக இருந்தாலும் உணவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, எச்சில் உணவு கூட அவனுக்கு அமுதம். இப்படி ஒரு நிலை இதுக்கு பின்னால் இருக்கு. சரி, இது இப்படியே போயிட போகிறதா? இந்த செய்தி பரவினதில் கன்னட தேசம் இருக்கு இல்லையா, இன்றைக்கு நாம் கன்னடம்னு சொல்கிறோம்ல, அந்த கன்னட தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிராமணன். அந்த பிராமணனுக்கு பொருள் தேவை. அவன் பார்த்தான், அவன் வந்து மந்திர சித்தி உடையவன். எப்படிப்பட்ட மந்திர சித்தி அவங்ககிட்ட இருந்தது? அவன் உடனே ஒரு முடிவு செய்தான். முடிவு செய்து இந்த ராஜாவை சந்தித்து இவனுடைய கர்மத்தை பெற்றுக்கொள்வது அப்படின்னு முடிவோடு அந்த கன்னட தேசத்து பிராமணன் கன்னட தேசத்திலே இருந்து திருவனந்தபுரத்திற்கு வந்து ராஜாவை சந்தித்தான். ராஜாவை சந்தித்து, நான் வந்து உன்னுடைய பாவத்தை பெற்றுக்கொள்கிறேன், அந்த பிரதமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னான். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் ஒரு பக்கம். அதில் இன்னொரு விஷயம், இந்த பாவத்தினால இவன் பாதிக்கப்படக்கூடாது, இவன் அது ஜீரணம் பண்ண முடிந்தவனாக இருக்கணுமே, இவன் எதை வைத்து கொண்டு ஜீரணம் செய்வான், எப்படி ஜீரணம் செய்வான், இவனை மட்டும் இந்த வியாதி எப்படி எதுவும் செய்யாமல் போகும் அப்படின்னுலாம் ராஜாவுக்கு மட்டுமல்ல, ராஜாவை சுற்றி இருக்கிற மந்திரிகள் எல்லாருக்கும் பலருக்குள்ளேயும் ஒரு கேள்வி. அடுத்தது எல்லாருக்குள்ளே இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, வியாதியை இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னும் ஒரு கேள்வி. இது எல்லாமே நமக்கே வந்து ஒரு புது செய்தியாக, புது தகவலாக இருக்கிறது அல்லவா? அப்படின்னா இன்றைக்கி எத்தனை பணக்காரர்கள் வியாதியோடு இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் கோடிகளை கொடுத்து வியாதியை மாற்றி விட்டுருவாங்களே. எத்தனை பேர் இன்றைக்கி வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க? எத்தனையோ பேர் கிட்னி இல்லாமல் இருக்கிறார்கள், பதிலுக்கு கிட்னியை இன்றைக்கி எனக்கு பல லட்சம் கொடு, என் கிட்னியை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கிட்னி வியாபாரம் செய்கிறவர்கள் எல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா. களி எல்லாமே தானே நடக்கிறது பாருங்கள். இப்போ இதை தொட்டு இப்படியெல்லாம் பல சிந்தனைகள், பல கேள்விகள். சரி, அந்த பிராமண இளைஞன் அதை பெற்றுக்கொண்டானா? அதற்கப்புறம் என்ன ஆயிற்று? நாளை வரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.